வணக்கம். நான் அலெக்சாண்டர், பிக்சர் பாக்ஸ் கம்பெனியோட ப்ரொப்ரேட்டர். ஆக்சுவலாக வீட்டிலேருந்து கிளம்பும்போது என்ன நம்ம கம்பெனிக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது படம் பொட்டி, ஆக்சுவலாக அந்த காலத்தில் படப்பொட்டி தான், அதுதான் ஆக்சுவலான டெஃபினேஷன். அதுக்கு பிக்சர் பாக்ஸ், அது இங்கிலீஷில் பிக்சர் பாக்ஸ்னு வச்சுருக்கோம் இன்றைக்கி ட்ரெண்டுக்காக, பட் நேச்சுரலாக அதோட ஆக்சுவல் டெஃபினேஷன் வந்து படப்பொட்டி. ஸோ என்னோடய கம்பெனி, ஸோ பிக்சர் பாக்ஸ் கம்பெனி இப்படி தான் வந்து உருவாச்சு. இது 1 இயர் ஆகுது, இது 1 இயர் பேபி மாதிரி எனக்கு இப்போ. அது ஆக்சுவலாக ஃபஸ்ட் படம் நம்ம விஜய் சேதுபதி அவரோட படம் தான் ஃபஸ்ட்டு பண்ணோம் நம்ம, அதான் ஹிரேவி. அதுக்கப்புறம் திருச்சியில் வந்து நம்ம தர்மதுரை பண்ணியிருக்கோம், அதே திருச்சியில் வந்துட்டு சென்னை 28 பண்ணியிருக்கோம், யாக்கை பண்ணியிருக்கோம், பீச்சாங்கின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாடு ரிலீஸ் ஒன்று பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம ஃபைனலாக வந்துட்டு இந்த இப்போத்திக்கு வந்துட்டு கருப்பன், அதே விஜய் சேதுபதி அவரோட படம் வந்து நம்ம தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுறோம். திடீர்னு ஒரு அட்ராக்ஷன், இந்த படத்தை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துகிட்டோம், அதனால் பண்ணோம். என்னென்னு தெரியல, சென்டிமெண்டலாக விஜய் சேதுபதி அவரோட படம் வந்து நமக்கு சென்டிமெண்டலாகவே ஒர்க் அவுட் ஆகிறதுனால அந்த படம் அமைதா என்னன்னு தெரில. ஆக்சுவலாகவே நெக்ஸ்ட் இயரே ஒரு பிளான் வச்சுருக்கோம் ப்ரொடக்ஷன். முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு மெயின் காரணமே என்ன அப்படின்னா வந்துட்டு ப்ரொடக்ஷனில் டேரெக்டாக இறங்கணும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே ட்ரேடுன்னு பார்த்தது டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷனோட இதில் பேஸ் நம்ம செட் ஆகிட்டோம் கரெக்டாக அப்படின்னா அதுக்கப்புறமா நம்மளோட ப்ரொடக்ஷன்ன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரொடக்ட் பண்ணிட்டோன்னா அதை கண்டிப்பாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், அதுதான் அது முக்கியமான வேலை. ஏன்னா எவ்வளோ படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்கு. பட் நமக்கு அந்த இஷ்யூ இருக்கக்கூடாதுங்க, ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ற அந்த ட்ரேடை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரொடக்ஷன்றது ஈஸி. யாருக்கிட்டையும் நம்ம போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கம்பெனியும் நம்ம பேனர்லேயே ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம். மெயினாக இதுதான் ஆக்சுவலான விஷயம். அப்பார்ட் ஃப்ரம் தட், நான் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால வந்துட்டு எதாவது பண்ணோம் ப்ரொடக்ஷனில், நம்மளால் இப்போ டேரக்ஷன் அந்தளவுக்கு நமக்கு இல்லைனாலும் பட் ஒரு ப்ரொடக்ஷனாக வரணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இப்போதைக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி ஓரளவுக்கு நம்ம கம்பெனி ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்து ப்ரொடக்ஷன் வந்து சீக்கிரமாகவே இறங்குற பிளானில் இருக்கும். ஸோ பேசிக்காக வந்துட்டு மூவி அப்படின்ற போதே அது என்டர்டெயின்மெண்ட் தான். ஆஸ் அ பிஸ்னஸாக பார்க்கும்போது நான் என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டாக கமர்ஷியலாக இருக்க படங்களை தான் நான் சூஸ் பண்ண விரும்புவேன். ஏன்னா வந்து ஒரு அவார்ட் வின்னிங்காகவோ இல்லை அந்த மாதிரியான படங்கள் வந்து அதுவும் அமையிறது வேறு விஷயம், பட் அதுக்காக நம்ம படம் பண்ண மாட்டேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே என்ன தான் விஸ்காம் படிச்சிருந்தாலும் நான் வந்துட்டு இந்த பிஸ்னஸில் இருக்கிறது வந்து என்னோட பிஸ்னஸ் மோட்டிவ்காக தான். ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒரு கமர்ஷியலான படம், ஒரு மிக்ஸ்ட் மசாலா படம், ஸோ அந்த மாதிரியான படங்கள் பண்ணும்போது ஐ கெட் மோர் இன்டூ பிஸ்னஸ் ரேதர் தென் இன்டூ ஃபேம் ஆர் நேம் அப்படின்றத விட. விஜய் சேதுபதி தம்பி மாதிரி அவர் மாதிரி இருக்கிறதா நிறையா பேர் என்கிட்ட வெளியிலையும் சொல்லியிருக்காங்க, பட் அப்படி தான் இருக்கானா என்னன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்த மூஞ்சி இது. நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது, பட் மேபி லேட்டர் ஆன் ஒருவேளை நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை அமைஞ்சு அந்த கதையை நம்ம கரெக்டாக பண்ண முடியும் நம்மளால். ஏன்னா வந்து நடிக்கிறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, யார் வேணால் பண்ணிட்டு போயிடலாம் வந்து அப்படின்றது கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் நம்மளால் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது கெப்பாசிட்டி இருக்கோ இல்லை படம் ரிலீஸ் பண்ணுறது கெப்பாசிட்டி இருக்கோ அதனால் ஒரு படம் நடிக்கணுன்றதுலாம் என்னோட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உண்மையிலே எனக்கு ஆப்டாக ஒரு ஸ்டோரி வந்து அதுக்கு நான் ப்ராப்பராக எனக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணி அந்த படத்தை நான் உண்மையிலே எனக்கு கொடுத்த கேரக்டர் ரோலாம் நான் கண்டிப்பாக வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் படம் பண்ணுவேன். ப்ரொடியூஸ் பண்ணுற படம் சிம்பிளான விஷயம் தான் இது. எப்படின்னா சினிமான்றது ஒரு கேம்பிள் மாதிரி தான், வந்துட்டு ஓட்டுற குதிரையில் வந்து பணம் கட்டுறது தான் வந்து ஆக்சுவலாக வந்து சிம்பிளாக டேர்மில் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் இதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு நல்ல கமர்ஷியலான இப்போ யார் வந்து அப்கமிங் ஹீரோவாக இருக்காங்க ஒரு நல்ல சப்ஜெக்ட், ஏன் விஜய் சேதுபதி அவரே வந்துட்டு நமக்கு ஒரு டேட் கொடுத்தா கண்டிப்பாக அந்த படத்தை நான் வந்து இமீடியேட்டாக பண்ணோம் அப்படின்னு நினைப்பேன் நான் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ட்ரெண்டில் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு என்ன ஒரு மசாலாவோ ஒரு பணம் பண்ணி ஒரு நல்ல என்டர்டெயினர், அதாவது சினிமான்றதே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வர்றது தான். ஒரு மனுஷன் வந்துட்டு அவன் வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம அவனோட அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தி ஸ்ட்ரெஸ் அவன் ஒரு 3 ஹவர்ஸோ இல்லை 2 ஹவர்ஸோ வந்து ஒரு தியேட்டரில் உட்காரும்போது அவனுக்கு கிடைக்கிற அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவன் மற்ற விஷயத்தில் மறந்து தான் அங்கே வந்து உட்காரணும். ஸோ அதுக்கான என்ன விஷயத்தையும் அதை நம்ம ஜஸ்டிஃபைட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ நம்ம போயிட்டு அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறத விட மக்களுக்கு என்ன தேவைன்றது அவங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து ஜிஎஸ்டி அதெல்லாம் ஏற்றிருக்காங்க, 153 ரூபீஸ் கொடுத்து ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த படம் வந்துட்டு அவன் பார்த்துட்டு வெளில வந்துப்பா ஒரு 153 ரூபீஸ் கொடுத்தான்ப்பா எனக்கு ஒரு 200 ரூபாய்க்கு திருப்தி இருந்தது அது போதும் நமக்கு. அதை விட்டுன்னு வந்துட்டு 153 ரூபா கொடுத்து ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை நான் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். வெற்றி தோல்வி அப்படின்றது எதுவுமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. தோல்வின்றது எவ்வளோ தூரம் நம்ம தோக்குறோமோ அவ்வளோ தூரம் ஜெயிக்க போகிறோன்றது அர்த்தம். அது தோக்கும்போது எவ்வளோ தூரம் நம்ம கீழே போகிறோமோ வந்து அது நம்மளோட வாழ்க்கையை டிட்டர்மைன் பண்ணும். வெற்றின்றது என்றைக்காக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து கடவுள் வந்து ஒரு சான்ஸ் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வெற்றின்றது கம்பல்சரி அவங்க வாழ்க்கையில் இருக்கும். ஒரு வேளை நம்ம ஜெயிச்சிட்டே போனோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டேஜுக்கு ஒன்று, தோக்காமலே இருந்தாலும் நமக்கு ஜெயிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஒரேடியாக ஜெயிச்சிட்டோம்னா கண்டிப்பாக பெருசாக தோக்க போகிறோம்னு அர்த்தம். கருப்பன் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி ஓரியன்ட் ஆக்ஷன் என்டர்டெய்னர். விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் பார்ப்பீங்க, ஒரு ஆக்ஷன் ஹீரோ. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக் மாஸ் படமாக வந்துட்டு அவர் பண்ணல.
ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஒரு காமெடியாக இருக்கட்டும், ஒரு ஒரு சாங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், மேபி எல்லா விதமான, அது ஒரு மசாலா படம் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு எல்லாமே கலந்துருக்கு, சென்டிமெண்ட் எல்லாமே ஃபேமிலி. ஸோ ஃபேமிலியோட படத்தை வந்து நீங்கள் உட்காந்து தியேட்டரில் எந்த விதமான நெருடலும் இல்லாமல் படத்தை வந்து பார்க்கறதுக்காக இந்த படத்தை ரொம்ப சூப்பராகவே அமைச்சிருக்காங்க.